Hi friends, welcome back to VK Kuwait Tamil. First time you channel paakringa marakama subscribe pannunga and pakkathula irukka bell button press pannunga. Appo dhaan namma channel oda videos la ungalku notification varum. Kuwait arasangam vandu 31 naadugalila varakoodiya makkal meedhu tharkaalikama thadai veechundha maru aayvu seiyiradha therivichirukanga. Adhu mattum illama Kuwait adanja onne avangala vandu nirvana thanimai paduthadhalukku utpaduthapaduvaanga appdinu therivichirukanga. சுகாதார ஒழுங்குமுறை மற்றும் சட்ட தேவைகளுக்கு ஏற்ப தடை செய்யப்பட்ட 31 நாடுகள் உட்பட உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளிலிருந்து பயணிகள் விமானத்தை இயக்கிறதுக்கு அதிகாரிகள் விரிவான ஆய்வை தயாரித்து வரதா அல்ராய் நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஜோர்டான் மற்றும் துபாய் போன்ற பல நாடுகளில் எடுக்கப்பட்ட முடிவை போலவே கொய்த்திலையும் நிறுவன தனிமைப்படுத்துதலுக்காக சில ஹோட்டல்களை வந்து நியமிச்சிருக்காங்க வெளிநாட்டவர்களுக்காக. வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவங்க கண்டிப்பாக 14 நாட்கள் வந்து நிறுவன தனிமைப்படுத்துதலுக்கு கட்டாயமாக உட்படுத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே நியூஸ் பேப்பரில் வந்து இன்னொரு தகவலும் வந்திருந்தது. இந்த நடவடிக்கை கடுமையாக சுகாதார கட்டுப்பாடுகளோட தடை செய்யப்படாத சில நாடுகளில் 14 நாட்கள் தங்கி இருக்கிறதுக்கு பதிலாக குடியிருப்பாளர்கள் வந்து குவைத்திலேயே டைரெக்டாக வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க அரசாங்கம் நியமிக்கப்பட்ட ஹோட்டலில் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது இப்போது உள்ள பிசிஆர் சர்டிஃபிகேட்டோட கூடுதலான மற்றொரு செயல்பாட்டாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. குவைத்துக்கு வரத்துக்கு இந்தியா இலங்கை உட்பட 31 நாடுகளுக்கு தற்காலிகமாக தடை விதிச்சிருக்காங்க. ஆனால் இந்த 31 நாடுகளை சேர்ந்தவங்க குவைத்தால் தடை செய்யப்படாத நாடுகளில் போய் ஒரு 14 நாட்கள் தங்கி அங்கே பிசிஆர் டெஸ்ட்டு வந்து எடுத்துட்டு குவைத்துக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதுக்கான இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா குவைத்துக்குள்ளே டைரெக்டாக வந்துட்டு அவங்க ஹோம் குவாரண்டைன் இல்லாமல் குவைத் அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட ஹோட்டல்களில் இருந்து அவங்கள அவங்களே தனிமைப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனியார் இடங்கள்லேயும் போயிட்டு தனிமைப்படுத்திக்கலாம் 14 நாட்கள். அதுக்கான வந்து கட்டணம் வந்து அவங்க தான் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது மூலயமா வேறொரு நாட்டில் போயிட்டு ஒரு 14 நாள் தங்குவதை விட டைரெக்டாக குவைத்தில் வந்து நீங்கள் 14 நாட்கள் வந்து தனிமையாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பற்றின மறுபரிசீலனை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதோட முடிவுகள் வந்து சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. குவைத்தில் இருக்கக்கூடிய பேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் அதோட இயக்குனர் வந்து சொல்லும்போது 60 வயது இல்லைனா அதற்கு மேற்பட்ட வயது உள்ளவங்க அவங்களோட பணி அனுமதி சான்றிதழை ரினிவல் பண்ணுறதை நிறுத்த முடிவெடுத்திருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது 60 வயசு இல்லாட்டினா அதற்கும் மேற்பட்டு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் குவைத் நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த வயசில் இருக்கக்கூடிய எந்த ஒரு படிப்பறிவும் இல்லாதவங்க குவைத்து நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு குவைத்தில் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு விசா வேலிடிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இந்த ஏஜில் உள்ளவங்க ஒரு 1 இயர் அதாவது அடுத்த வருஷம் July 1 இல்லட்டினா January 1 வந்து அவங்களோட விசா எக்ஸ்பைரி ஆகுதுன்னா அது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களோட விசா அதுக்கப்புறம் ரினிவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களோட விசா எக்ஸ்பைரி ஆகிட்டுனா கண்டிப்பாக அவங்க குவைத்தை விட்டு வெளியேறியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வகையில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க் பர்மிட்டை வந்து ரினிவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை வந்து PIM வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த முடிவு வரக்கூடிய January 1, 2021 அமுலுக்கு வரும் குவைத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அல்ராய் நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி ஒன்று வந்து வெளிவந்திருக்கு. இந்த புள்ளி விவரப்படி பார்த்திங்கன்னா குவைத்தில் 60 வயசு இல்லாட்டினா 60 வயசை தாண்டினவர்னு பார்த்திங்கன்னா சுமார் 83,562 பேர் இருக்காங்க வெளிநாட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் ஒன்று வந்திருக்கு. இவங்கெல்லாம் யூனிவர்சிட்டி டிகிரி இல்லாமல் 60 வயசு இல்லாட்டினா 60 வயசு தாண்டி குவைத்தில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு அல் கபாஸ் அப்படின்ற செய்தித்தாளில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதோட இவங்கள 5 பிரிவாக பிரிக்கலாம். சுத்தமாகவே கல்வி அறிவு இல்லாதவங்க பார்த்திங்கன்னா 15,847 பேர் இருக்காங்க. படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சவங்க 24,000 பேர் இருக்காங்க. தொடக்க கல்வி பெற்றவங்க 10,000 பேர் இருக்காங்க.
இடைநிலை கல்வி பட்டங்கள் பெற்றவங்க 16,000 பேர் இருக்காங்க. ஸோ படிப்பறிவு இல்லாத 60 வயது இல்லைன்னா 60 வயதை தாண்டியவங்களோட ஒர்க் பர்மிட்டை வரக்கூடிய ஜான்வரி 1 முதல் ரினிவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. பிரதமரோட வந்தே பாரத் திட்டம் வந்து இன்றைக்கி குவைத்துலேருந்து சென்னைக்கும் பெங்களூருக்கும் ஒரு ஃப்ளைட் போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வரக்கூடிய நாட்களில் சென்னைக்கு போகக்கூடிய விமானங்களோட தேதிகள் பார்த்திங்கன்னா 19 August 30 வந்து சென்னைக்கு போகிற ஃப்ளைட்ஸ்லாம் நான் வந்து டேட் சொல்ல போகிறேன். 19 August, 21 August, 22 August, 24 August, 25 August, 27 August, 28 August, 30 August. இந்த நாட்களில் சென்னைக்கு வந்து குவைத்துலேருந்து விமானங்கள் போகுது. இந்த தேதிகளில் சென்னைக்கு குவைத் ஏர்வேஸ் விமானம் வந்து ஏர் பபிள் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற அக்ரிமெண்ட் மூலயமா சென்னைக்கு போக இருக்குது. இதுக்கான டிக்கெட் புக்கிங்க்கு யார் யாரெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அவங்களாம் டிக்கெட் புக் பண்ண இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9876100. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னும் வரக்கூடிய நாட்களில் சுப்ரீம் டிராவல்ஸ் வந்து ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா குவைத்துலேருந்து சென்னைக்கு போகுது. வரக்கூடிய 22 August குவைத்துலேருந்து சென்னைக்கு போக இருக்குது அந்த ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டுக்கான டிக்கெட் ஃபேர் வந்து இன்னும் சரியாக வந்து அறிவிக்கல. அந்த டிக்கெட் ஃபேர் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குவாரண்டைம் அந்த அதை பேஸ் பண்ணி அங்கே போய் குவாரண்டைம் பார்த்திங்கன்னா 4-star ஹோட்டலில் வந்து தங்கி இருக்கணும். அதுக்கு அங்கே போயிட்டு நம்ம உண்ணக்கூடிய உணவு, மெடிக்கல் டெஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட் அதுக்கான வந்து செலவு எல்லாமே வந்து விமான கட்டணத்தோடு வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லக்கேஜ் டீட்டெயில்ஸ், 25 kg லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம், ப்ளஸ் அதோட 7 kg ஹேண்ட் லக்கேஜும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் கமர்ஷியல் ஃப்ளைட் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் குவைத்துக்குள்ளே வந்தவங்கன்னு பார்த்தா 6848 பேர் வந்திருக்காங்க குவைத்துக்குள்ளே. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 31 August வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக யார் யாருக்கெல்லாம் விசா வந்து எக்ஸ்பைரி ஆனதோ அவங்கவுங்க விசாலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரினிவல் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த 31 August அப்புறம் அவங்களோட விசா வந்து ஆட்டோமேட்டிக்காக ரினிவல் பண்ணுற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ரினிவல் பண்ணது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி குவைத்தில் வந்து கமர்ஷியல் ஃப்ளைட் சர்வீஸ்லாம் இல்லாதனால அவங்களோட விசாக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரினிவல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நபருக்கு 600 dinar வந்து அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நபர்கள்லாம் நாடு கடத்த போவதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்தே பாரத் திட்டத்தோட கட்டண அடிப்படையான விமானங்கள் வந்து இயங்க இருக்குது. அது இந்தியாவில் பல்வேறு இடங்களுக்கு போக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய பதிவு.